சிறகடிக்கும் மனசு. அன்பு பெப்பர் ஸ்ரீ நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய தலைப்பில் பல கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் உளவியல் ரீதியான சில தகவல்கள் இது எதற்காக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன்னா, நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல விஷயம் நம்ம ரொம்ப பெரிதுபடுத்துறதுனால கூட சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பெரிய விஷயமாக ஆயிடுறது. சில நேரத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தெரியாமல் மினிமைஸ் பண்ணி இது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுனாலையும் சில விஷயங்கள் வந்து பெருசாக பூதாகரமாக ஒரு ப்ராப்ளமாக பிற்காலத்தில் ஆகிடுது. ஸோ அதனால் எது ஒன்றுமே வருமுன் காப்பது அப்படிங்கிறது தான் புத்திசாலிதானம் இல்லையா. அந்த வகையில் நம்ம நம்மளோட மனதை வந்து ஆரோக்கியமான வைத்து கொள்வதற்கு நாம் நம்மளோட பிரயத்தனத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பல தகவல்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பிள்ளை வளர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து பல விதமான சவால்கள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் நம்மை சுற்றி மாறிவிட்டது. சமூக கோட்பாடுகள், சமூக விதிகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்ப விதிகள், குடும்ப அமைப்புகள் எல்லாமே மாறிடுச்சு. ஸோ ஒரு தனி மனிதனுடைய தேவைகள் அதெல்லாம் கூட வாழ்வியல், லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிக்கிட்டே வருது. ஸோ இந்த ஓட்டத்தோடு நாமளும் நம்மளை பொருத்தி கொள்ளணும். அப்படி இல்லாமல் நம்ம இன்னமும் வந்து இந்த மாற்றத்தை பற்றிலாம் புரிஞ்சிக்காமல் இந்த மாற்றத்தோடு ஒன்றி போவதற்கு நாம் எந்தெந்த வகையில் நம்மளை வந்து புதுப்பித்து கொள்ளணும், நம்ம சந்ததியரை வந்து எந்தெந்த வகையில் வந்து நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலைன்னா ஒரு பெரிய கேப் வந்துடும். ஏன்னா அடிப்படையில் பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களுக்குமே நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து கொள்வது, நம்மளோட அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை நம்ம வாழ்வது அப்படிங்கிறது தான் முதன்மையான குறிக்கோளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா நம்மளுடைய இனம் அப்படியே வளர்ந்துட்டே வருவதற்கு அந்த ஒரு ரீப்ரொடக்ஷன், ப்ரோஆக்டிவ் அண்ட் ரீக்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு உயிரினமும் தன்னுடைய இனத்தை வந்து விருத்தி செய்து கொள்வது. அடுத்தது பார்த்திங்கன்னா அதனால தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே நல்லா படிக்கணும், நல்லா படித்தவுடனே நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிச்சவுடனே கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணின உடனே குழந்தை பிறக்கணும். ஸோ இதே சைக்கிள் தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் தலைமுறை தலைமுறையாக. ஸோ அதே மாதிரி அடுத்தது நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய குழந்தை அப்படிங்கிற போது அந்த பாதுகாப்பு, அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் எந்த தீமையும் வந்துடக்கூடாது, அப்படி வந்தாலும் அவங்கள நம்ம எப்படி பாதுகாப்பது அப்படிங்கிறதுல நம்ம குறிக்கோளோடு இருப்போம். அடுத்தது அந்த பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்மளை நம்ம பலப்படுத்திப்போம். எல்லா விதத்துலேயும் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளை பலப்படுத்திகிட்டே போவோம். ஸோ அந்த ஒரு கடைசி அந்த ஒரு குறிக்கோள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா நிலைகளுமே நம்ம எப்படி நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு கடவுளால் கொடுக்கப்படுறது. நீங்கள் இயற்கையை பாருங்கள், இயற்கையில் ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கும். ஆனால் அது இயற்கை அவ்வளோ அழகாக பாதுகாப்பாக அவங்களுக்கு வந்து அந்த இதையும் வந்து அமைச்சு கொடுக்குது. நீங்கள் சிலதெல்லாம் சாதாரணமாக கவனித்து அதை உணர்ந்து அதை பற்றி யோசித்தாலே வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக ஆகிடும். உணவு பொருட்கள்லாம் இப்போ சோளம்லாம் பாருங்கள் என்ன அழகாக ஒரு இயற்கையில் ஒரு பேக்கிங்கோடு வருது பாருங்கள். நாம் செயற்கையாக பேக்கிங் பண்ணால் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவோமான்னு தெரியல. இந்த வாழைப்பூ, ஸோ இந்த மாதிரியான சில காய்கறிகள், பழங்கள் எல்லாத்துக்குமே இயற்கையில் எவ்வளோ அழகாக பாதுகாப்பாக வருது. ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் நம்மளோட உடல் ரீதியாக பல சிஸ்டம் நம்மளுடைய அந்த ஆற்றலை வந்து பாதுகாத்து ஒரு உடல் நமக்கு வந்து கூடு மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் இந்த உடல் உருவ அமைப்புக்கு உள்ளே நம்ம யாராக இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம். உளவியல் ரீதியாக மனதை நமக்கு வந்து ஆரோக்கியமாக வைப்பதற்கோ இல்லை ஆரோக்கியமின்மை வருவதற்கோ அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் யார் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பல நேரங்களில் நாம் வந்து கவனம் செலுத்துவது நம்மளுடைய வெளிப்புற தோற்றத்துக்கு, நம்மளுடைய வெளிப்புற சக்சஸ் ஸ்டேட்டஸ் வாழ்க்கை இதுக்கெல்லாம் தான் நம்ம கொடுப்போம். அது வந்து முக்கியமான விஷயம், அது வந்து தவறுன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் இது எப்படி இருந்தாலுமே
உள்ளுக்குள்ள நாம் ஒருத்தர் இருக்கோம், அது வந்து நம்ம எப்படி உணரப்படுறோம், மற்றவர்களாக எப்படி உணரப்படுகிறோம். ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளோட நான் யார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும் பொழுது அது நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அதை பற்றி ஒரு குறையோ இல்லை ஒரு அவமானமோ இல்லை ஒரு குற்ற உணர்வோ தோன்றுமானால் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அடிப்படையில் மனநோய்க்கு காரணமாக ஆகுது. இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வழியாக நான் சொல்ல விரும்புகிறேன் எப்படி வந்து இதெல்லாம் காரணமாகுதுன்னு. இப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைகளுக்குமே எல்லாமே கிடைக்க பெறுவது இல்லை. அப்படியே பிறந்தாலும் திடீர்னு ஏதோ ஒரு நோய் வந்துடும், ஏதோ ஒன்று பாதிக்கப்படலாம். இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா போலியோன்னு ஒன்று ரொம்ப ஆபத்தான ஒரு இது வந்துட்டே இருந்தது. ஸோ சில பேர் சில தாய்மார்கள் வந்து அதற்கான எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த குழந்தைகளுக்கு அந்த சொட்டு மருந்தெல்லாம் கரெக்ட் நேரத்துக்கு கொடுக்கலனாக்கா அந்த குழந்தைகளுக்கு அந்த ஜுரம் வந்து கால் வந்து சரியாக இயங்க முடியாத ஒரு ஆபத்து ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பல பேர் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம விஞ்ஞானத்துக்கு ரொம்ப நன்றி செலுத்தணும். ஏன்னா இன்னைக்கு மருத்துவம் முன்னேறதுனால இது அறவே வந்து கிட்டத்தட்ட இல்லை இல்லைன்ற நிலைக்கு வந்தாச்சு. ஆனால் இன்னமும் சில பேர் வந்து ஊர் நாட்டிலலாம் அந்த அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால எல்லாம் இலவசமாக கிடைக்குது, எல்லா வசதியும் எல்லா மருத்துவமனையிலும் கிடைக்குது, இருந்தாலும் கவனக்குறைவுனால இல்லை ஒரு அஜாகிரதினால இல்லை ஒரு அசாதாரணமாக என்ன வந்துட போகுது, நமக்கெல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கும், நமக்கெல்லாம் எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தினால கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு சில நோய் வந்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்படலாம். அந்த மாதிரி நடக்கும் பொழுது திடீர்னு இப்போ சில நேரத்தில் ஜெனட்டிக்காக இப்போ கண் சில பேருக்கு வந்து பிறவியிலேயே ரொம்ப பாதிக்கப்பட்டுடும், கண் பார்வை இருக்கும். ஆனால் ஒரு பெரிய அளவில் -11, -12 இல்லை +11, +12 அந்த மாதிரிலாம் பவர் இருக்கும் பொழுது அந்த கண்ணாடி வந்து ரொம்ப பெருசாக போட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் சில பேருக்கு என்னென்னா அந்த பேச்சு நாக்கு வந்து தடிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பேச்சு வந்து அவ்வளோ கிளாரிட்டியோடு வராது, பேச்சு இருக்கும் ஆனால் கிளாரிட்டியோடு இருக்காது. சில பேருக்கு வந்து பல் அமைப்பெல்லாம் நல்லா இருக்கும் ஆனால் ரொம்ப துருத்திட்டு இருக்கும், இல்லை ஒரு சிங்கப்பல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக வசதி இருக்காது உடனே அதை சரி பண்ண, இல்லை அந்த வயது வந்து சிலது வந்து நமக்கு எல்லா வசதி இருந்தால் கூட ஒரு அடாலசன் ஸ்டேஜ் 14-18 வரைக்கும் நம்மளோட குரோத் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்ம வந்து இந்த ஆர்த்தோடான்டிக்ஸில் போய் இப்போ வந்து அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரிலாம் பண்ணுறது பிரயோஜனம் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அந்த அடாலசன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலான்வாங்க. ஸோ இந்த மாதிரி பல காரணங்களுக்காக குழந்தைகளுக்கு ஒரு பியூட்டி அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு நம் சில இதெல்லாம் வச்சுப்போம், இப்படி இருந்தால் தான் அழகுன்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம். ஸோ அப்படி மாறுபட்டு இருக்கும்போது ஃபிசிக்கலாக உடல் அமைப்பு காரணமாக சில கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் அப்புறம் புலியிங்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புலியிங்னா என்னென்னா பல மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்துட்டு ஒருத்தரை கிண்டல் பண்ணுறது, ஸோ அவங்களை வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாக்குவது, அது சில சமயத்தில் விளையாட்டுத்தனமாக நம்ம செய்கிறது தவறுன்னு கூட தெரியாமல் கூட பல பேர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ஆளாகும் பொழுது பெரிய ஒரு டிஃபெக்டிவ்னஸ் ட்ராப், மனக்குறை அப்படிங்கிறது நான் குறைப்பட்டவன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்கு தள்ளப்பட்ட குழந்தைகள் பிற்காலத்தில் எப்படி எப்படி பாதிக்கப்படுவாங்க, ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி இன்டர்வென்ஷன்ஸ் நம்ம பண்ணணும், இப்படி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அப்போ பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பேரண்டிங் ஸ்டைலில் என்ன வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய கருத்துக்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்கு போகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.